ஹாய் ஹலோ வணக்கம், இதான் கொண்டு பிசினியா கேமிங். நான் தான் உங்கள் ஏகே. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிண்ட் பட்டன் வந்து கிளிச்சு போன அப்டேட்டில் வந்துச்சு, 0.18.0 அப்டேட்டில் வந்துச்சு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேருமே திணறிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு என்ன வழி இருக்குது, எதை வச்சு சமாளித்து போகலாம், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் இதுவுமே ஒரு ப்ரோ டிப் தான். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு பாருங்கள், இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வர ப்ரோ டிப்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் இது, முந்தியிலேருந்தே இருந்துச்சு. ஸோ நானும் இதை பற்றி வீடியோ போடலான்னு நினச்சேன். ஸோ இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக அந்த ஸ்பிரிண்ட் பட்டன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் அதனாலே சரி இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் நிறைய பேர் இருந்துச்சு, சரி அதில் நான் ஒரு ஃபிக்ஸ் மாதிரி சொல்கிறேன். அண்ட் இதை வந்து நிறைய ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணி மாற்றலாம், பட் ஸ்கிரிப்ட் பண்ணி மாற்றுற அளவுக்கு என்ன சொல்ல அது தேவையில்லை. ஸ்கிரிப்ட் பண்ணி மாற்ற வேண்டியதெல்லாம் அவசியம்லாம் இல்லை. அப்படி மாற்றுறாங்க, மாற்றி அக்கௌண்ட்டு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் அந்த ஸ்கிரிப்டெலாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு நிறைய வச்சுருப்பாங்க, அண்ட் அவங்ககிட்ட காசு வேறு இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பிசிஎல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை இதாக்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம அது ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம்னா முடிஞ்சு அவ்வளோதான், பேனு அக்கௌண்ட் பேனு முடிஞ்சு போச்சு. அதனால் பர்சனலாக சொல்கிறேன், ஸ்கிரிப்டெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, சமாளித்து போக வேண்டியதான். பப்ஜி மொபைல்னால் 1 MB அப்டேட் கொடுத்து சரி பண்ணிடுவானுங்க. ஆனால் இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா 5 MB கொடுக்குறானுங்க, 75 MB அப்டேட் கொடுக்க நேரம் ஃபிக்ஸ் ஆயிரும்னு பார்த்தேன், அப்பவும் நடக்கலை. ஸோ நிறைய பிரச்சனைகள் இந்த அப்டேட்டில் இருக்குது. 0.19 பாயிண்ட்ஸ் அப்டேட் அது ஒழுங்காக வருதான்னு பார்ப்போம். நான் இந்த ஃபீல்டில் இந்த கேம் ஸ்பெசிஃபிக்காக இப்போ தான் வந்திருக்கிறேன். இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நினச்சி கூட பார்க்கல. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க போல் நிறைய யூசர்ஸு. ஸோ நான் சுற்றி வச்சு பேச ரொம்பல ஸ்ட்ரைட்டாக கான்செப்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த அருகில் இதுதான் அந்த ஸ்பிரிண்ட் பட்டனு. இதை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. இதை நம்ம எங்கே தூக்கி வச்சாலுமே ஓகே இருங்க நான் தள்ளி விட்டேன். ஸோ இந்த ஸ்பிரிண்ட் பட்டனை வந்து நம்ம எங்கே தூக்கி வச்சாலுமே சேவ் கொடுத்துட்டு மேட்சுக்குள்ளே போனால் அது சேவ் ஆகுறது கிடையாது. ஸோ அதுதான் ப்ராப்ளம்மு. இதையே பெருசாக்கி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அண்ட் இந்த ஒரு தமா துண்டு இது வந்து நமக்கு தேவையே கிடையாது. ஃபுல் மூமெண்ட்டுமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌசரில், ஜாய்ஸ்டிக் க்ரௌசரில் தான் இருக்குது. அதாவது இந்த க்ரௌசரில் தான், ஜாய்ஸ்டிக் க்ரௌசரில் தான் இருக்குது. இதோ நீங்கள் இதை என்ன படுத்தி எது பண்ணால் நல்லாயிருக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு டிடிஎம்க்குள்ள போய் எல்லாமே சொல்கிறேன். அண்ட் அங்கே பார்த்தினாதான் நம்மளால் சொல்ல முடியும். நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே ட்ரைனிங் மோட் கிடையாது. ஒரு பேட்டில் ராயல் கேமில் ட்ரைனிங் மோடு இல்லாத, அதுவும் பப்ஜி, அதை பப்ஜியே பேரை வச்சு லைட் வெர்ஷனில் இறக்குனாலும் அதுக்கு ட்ரைனிங் மோடு இல்லாதன்றது கொஞ்சமே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு இப்போதைக்கு முக்கியம். அண்ட் வாங்க, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்குள்ளே போய்ப்போம். அண்ட் கண்ட்ரோல் ஓகே, கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த அருகது ஸ்ப்ரிண்ட் பட்டனு மேலே தூக்கி போட்டிருக்கேன்ல, இதை சேவ் கொடுத்துட்டனாலும் நான் இங்கே வந்து பார்த்தேன்னா அது அதிலே தான் இருக்குது. ஒரு இடமும் நகரெல்லாம் அப்படியே தான் இருக்குது, அது நகரவே செய்யாது, அங்கே தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் கண்ட்ரோலில் எங்கே தூக்கி போட்டு வச்சாலுமே அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அது தேவையில்லை, அது எங்கே கிடைக்குதோ அங்கேயே கிடக்கட்டும். இப்போ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்கு. ஜாய்ஸ்டிக்கில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் ஸ்ப்ரிண்ட் பண்ணதுக்கு இருக்குது, அதை மேலே ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓடும். அதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரோ ஆடுறவங்க அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பட்டனை நாடி இருக்கக்கூடாது எப்போவுமே, அப்போ தான் நம்மளால் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கொடுக்க முடியும். இங்கே இங்கே ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பதில் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் டிலே வரும். அதுக்காக தான் இவங்க இதிலேருந்தே போகிறது. நான் வந்து பப்ஜி மொபைல் பிளேயர் தான். ஸோ அங்கேருந்தே நான் இந்த மூமெண்ட்டில் தான் இருந்துக்கிட்டேன். எப்போவுமே நான் அந்த பட்டனை டேப் பண்ணி யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் இந்த ஜாய்ஸ்டிக்கே மெயினாக யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஜாய்ஸ்டிக் வந்து யூஸ்வலாக பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக்கிக்கோங்க. சின்னதாக்கினா முடிஞ்ச வாரம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம். ஸோ அதை பற்றிலாம் நிறைய ப்ரோ டிப்பெல்லாம் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் காமிக்கிறேன். இந்த ஜாய்ஸ்டிக்கை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக்கிக்கோங்க. இப்போ பட்டன் சைஸ் வந்து 78 வச்சுருக்கிறேன். நான் போக்கோ F1 மொபைல் வச்சுருக்கேன். அந்த டிஸ்பிளே சைஸை பொறுத்து நான் இந்த ஸ்க்ரீன் வச்சுருக்கிறேன். இங்கே மூவ்மெண்ட் பிளேஸ்மெண்ட் நீங்கள் பொறுவாக இந்த அந்த தம்ப் ஃபிங்கர் இருக்குல்ல, ஸோ அது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். எனக்கு இந்த ஜால கரெக்டாக கனெக்ட் ஆகி இவ்வளோ பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்காக நான் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இழுத்து விடுறது இருக்குல்ல, ஸோ இதை வந்து முடிஞ்ச வர சின்னதாக்கி வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வர்றது, முடிஞ்ச வர சின்னதாக்கி வச்சுக்கோங்க, கம்மியாக்கி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் கொஞ்சம் இழுத்து விட்டாலே உங்களுக்கு நார்மல் இதிலே மூவ்மெண்ட் ஹோல்டில் இருக்கும். ஸோ
அப்படி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ட்ரிப்பு. ஸோ அதை காமிக்கிறேன்னா ஓகே, அங்கே போட்டு தவிர்த்து எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, இனியா குரூப் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குற மாதிரி வந்து நிற்கிறானுங்க. வா வா வா, ஓகே இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஓடிடுவோம். ஓகே, இந்த ஸ்ப்ரிண்ட் பட்டன் தான், இதில் ஸ்ப்ரிண்ட் லாக் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது, நீங்கள் மூவ்மெண்ட் இது பட்டனாலே போதும். ஸோ இங்கே இருக்கிற இதுக்கு நார்மலாக நீங்கள் மூவ் பண்ணிட்டே போங்க முடிஞ்சு, அவ்வளோதான் விஷயம். அண்ட் இதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக அந்த பட்டன் எதுவும் ப்ரெஸ் பண்ணதுக்கு தேவை கிடையாது. ஸோ அடிச்சு விட்டான், ஓகே அவ்வளோதான் கைஸ். இந்த மூவ்மெண்ட் வந்து இதுக்கு தான் ப்ளஸ்ஸு. ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. எல்லாருமே மேலே வர ஸ்ப்ரிண்ட் பண்ணால் தான் ஓடுறது மாதிரி வைப்பாங்க, பட் அப்படி நமக்கு தேவை கிடையாது. நமக்கு நார்மலாக மூவ்மெண்ட் இருந்தாலே போதும், அதுதான் விஷயம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எதனா ட்ரிப் வேணும்னு, டிப் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அதை பார்த்து நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு ஆசமான வீடியோ வந்து சந்திப்போம். அண்ட் தான் டேக் கேர்.